ஆந்தபில் அனைவருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்னைக்கு இந்த ஷோ வந்து ஐபிஎல் review தான் பார்க்க போறோம்

அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிடுறாரு கே எல் ராகுலுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிருது ஸோ இருந்தாலும் அவர் நிதானமான ஒரு ஆட்டத்தை இன்றைக்கி வெளிப்படுத்தினார் கே எல் ராகுல் அப்படியே கொஞ்சம் தள்ளி 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 கொண்டு போயிடும் அப்படின்னு இவரும் ஃபிஃப்டி போட்டுறாரு அறுபத்தி மூணு ரன்ல வந்து நம்ம கேஎல் ராகுல் இன்னைக்கு அவுட் ஆகிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எப்பவுமே ஒன் டவுனில் பூரணம் இறக்குவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து மந்திப்பு இறக்கி இருக்காங்க ஓகே டிஃப்ரெண்ட்டாக இறக்கும் அப்படின்னு அவரும் அவரோட பங்கை சிறப்பாக செஞ்சுருந்தாலும் இருபத்தி ஏழு ரனில் வந்து பெவிலியன் திரும்பிடுறாரு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பூரணம் இறங்குறாரு அவரும் வந்து என்னைக்கும் போல அவரோட அதிரடி ஆட்டத்தை இன்னைக்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தார் முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் டீம்ல எதுக்கு இருக்கும் இருக்கும் அப்படின்னு தெரியாம ஒரு கேரக்டர் மேக்ஸுவல் அவர் வந்து என்னதான் அடிச்சாலும் பால் இல்லை அப்படின்ற வருத்தத்தில் அவரும் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு சம்திங் சேர்த்து வச்சு என்னோட பங்குக்கு இவ்வளோ தான் சேர்க்க முடிஞ்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாருக்கு பஞ்சாப் அணி வந்து ஸ்டார்டிங்ல அடிச்ச ரன் ரேட் மாதிரியே போயிருந்தா எல்லாரும் ஒரு இரநூத்தி இருபது அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க அண்ட் வச்சிருந்தா அவங்களுக்கு எதனால கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா தோணி இருக்கும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் தான் அவங்க வந்து நம்ம விக்கெட் எடுக்கலாம்னு பரவாயில்ல அவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தாங்க அதுதான் நடந்திருக்கு அதிக ரன்கள் விட்டு கொடுத்தாலும் தாக்கூர்தான் இன்னைக்கு ரெண்டு மெயினான விக்கெட் எடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துக்கணும் ஹேட்ரிக் அப்படின்னு பாக்கிறப்போ அது நடக்காம போச்சு இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு விக்கெட் அவர் பண்ணதான் வந்து இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் சாம் கரன் அண்ட் பிராவோ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் தாங்கி தாங்கி போட்டாலும் விக்கெட் எடுக்க முடியல கடந்த சில மேட்சுகளா அது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது இவங்களும் டக்குன்னு ஃபார்ம் கொண்டாங்கன்னா கண்டிப்பா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி என்ன சொல்றது நம்ம ஷேன் வாட்சன் வந்து சொன்னதை செஞ்சுட்டார் அப்படின்னு

இந்த மாதிரி சுத்தமா கை கொடுக்கல சோ பஞ்சாப் போட்ட அந்த ஓப்பனிங் கணக்கு இங்க நடந்திருக்கு நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாஸ்சை வின் பண்ணாலும் பேட்டிங் எடுத்து இன்னைக்கு அவங்க ஃபெயிலியர் தான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எண்பத்தி ரன் இன்னைக்கு வாட்சன் இவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அதுவே ரொம்ப ப்ரவுடா இருக்கு இதுக்கப்புறம் பாஃப் வந்து எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு ஸோ வந்து நம்ம ஒரு விக்கெட் கூட போகலையே என்ன அங்க தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அதான் நான் சொன்னேன் கிங்ஸ்லவன் பஞ்சாப்ல இன்னைக்கு எந்த ஒரு பவுலியுமே வந்து கை கொடுக்கல முக்கியமா வந்து விஷ்ணா ஆயிருக்கார் பார்த்தீங்களா அவர் எங்கெங்கே இருந்து பால் போடுறாங்க சு சுற்று சுற்றிலாம் வந்து பால் போடுறாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல கேள் ராவல் வந்து இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணாமல் அவரும் வந்து ஃபீல்டராக இன்றைக்கி வந்து ஒரு கிரவுண்டில் நின்னாரு ஸோ அவரும் வந்து அதை மாத்திராரு இதை மாத்திர முன்னாடி வா பின்னாடி போ அப்படின்றாங்க ஏன் வேலைக்கு வேலைக்காவில் ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் ஸ்டெப்ல நம்ம வந்து ஆறாவது இடத்துல இருக்கும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பணி வந்து லாஸ்ட்ல தரத்தி விட்டோம் ஆமா ஏன்னா வந்து ஓபனஸை மட்டுமே நம்பியிருக்காங்களா மறுபடியும் சொல்றோம் நம்ம நிறைய மேட்ச் நம்ம நிறைய ஷோஸ்லயுமே அதான் சொல்லிட்டு இருக்கும் ஓப்பனஸை மட்டுமே நம்பியிருக்க ஒரு டீம்ல வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காங்க கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அதாவது நம்ம அகர்வாலும் சரி கே எல் சரி இவங்க அடிக்கல அப்படின்னா அங்கே ஆளில்லை பவுலர்ஸும் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லைனப் ஆனால் இப்போ வர வர அவங்க ஒரு ஒரு ரன் ரேட்டை கூட கட்டுப்படுத்த முடியல அப்படின்றத மிகப்பெரிய ஒரு பொறுத்தும் நடந்த ஓவரால் மேட்சில் நடந்த முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க மேட்ச பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுக்கு